கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தெரிவிச்சிட்டேன், விபத்தில் இறந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் கொடுக்கணும் சொல்லியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 64 பேர் இதில் அடிபட்டிருக்கிறாங்க, பல பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சில பேர் சிறு காயங்களுடன் வீடு திரும்பியிருக்கிறாங்க. இப்பொழுது மருத்துவமனையில் 9 பேரை சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. அனைவருக்கும் இந்த அரசாங்கம் இறந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும், படுகாயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும், சிறு காயமடைந்தவர்களுக்கும் நிவாரண உதவி வழங்க வேண்டும். ஏன்னா அத்தனை பேரும் ஏழை மக்கள், அவர்கள் வேலைக்கு செய்ய முடிய வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். விபத்தில் சிக்கி அவர்கள் காயமடைந்த காரணத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால், அதோடு இறந்தவர்கள் அவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இறந்தவர் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும், படுகாயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும், காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். அதிக பாரம் ஏற்றுவது விபத்துக்கு காரணம் சொல்லப்படுது. போதிய பேருந்து இல்லாததுனால இது கொண்ட சீசன் டைம்ல கூடுதலாக பயணிகளை ஏற்றுறாங்க. அது ஒன்றுதான், ஏன்னா 69 பேர் நபர்கள் அதில் பயணம் செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது ஊடகத்தின் பத்திரிகை வாயிலாக. ஆகவே அது மலை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தில் அதிகமான இன்றைக்கு பயனாளிகளை ஏற்றி வந்த காரணத்தினால் இந்த விபத்தை ஏற்படுத்திக்கலாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அது விசாரணை அதெல்லாம் தெரியும். ஆனால் வந்து போதிய பேருந்து வசதி இல்லை என்று மக்கள் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விபத்து நடந்த உடனேயே அந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சித்ரா அவர்கள் அந்த விபத்து நடத்திற்கு நேரடியாக சென்று அங்கே பார்வையிட்டிருக்கின்றார். அடுத்த நாள் வந்து அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கின்றவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாவட்ட அறிவிச்சவர் இளங்கோவன் அவர்களும், அறிவிச்சவர் மணி அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா அந்த தொகுதி சட்டமன்றம் நேரடியாக வந்து அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறு சென்று அரசு பேருந்துகளோட நிலைமை வந்து ரொம்ப பழுதறிஞ்ச மாதிரி பெரும்பாலான பேருந்துகள் இருக்கு, அதை சீரமைக்க அரசு என்ன நடவடிக்கை? நான் பல அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன், சட்டமன்றத்தில் இதற்கு பேசினேன். 2021-22 நிதிநிலை அறிக்கையில 5000 புதிய பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க, வாங்கல. 2022-23 போக்குவரத்து மானிய கோரிக்கை சொன்னாங்க, 5000 பேருந்து வாங்கணும், அப்பவும் வாங்கல. 23-24 இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க, இப்பதான் 1000 பேருந்து வாங்குறதா சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு 400-500 பேருந்து வாங்கணும் தகவல் கிடைச்சிருக்குது, அதோட பழைய பேருந்து சீரமைப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்து தான் இருக்கு, அங்கங்க நிக்குது. ஏற்காடு விபத்தில் பாதிக்கப்பட்டு காயமடைந்தோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை பார்வையிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தமிழக அரசு உரிய நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும், 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர் கூறி வருகிறார். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.